மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நமது உடலில் கால்சியத்தை அதிகரிக்கும் 10 உணவுகள் பற்றி இப்போது பார்க்கலாம். எலும்பு ஆரோக்கியத்தை பற்றி இனி கவலையே வேண்டாம். சராசரியாக வயது வந்த நபர் ஒருவருக்கு ஒரு நாளைக்கு சுமார் 1000 மில்லிகிராம் கால்சியம் சத்து தேவைப்படுகிறது. இதை ஈடுகட்ட அல்லது சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு மருந்துக்கும் பக்க விளைவுகள் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். நம்முடைய எலும்பின் அமைப்பு, தசை செயல்பாடு மற்றும் நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை பராமரிப்பதில் கால்சியம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு பெண்களின் உடலில் கால்சியம் அளவு இயற்கையாகவே குறைகிறது. இந்த காலகட்டத்தில் எலும்புகள் எளிதில் உடையக்கூடியதாக மாறும். இதற்கு முக்கிய காரணங்கள் கால்சியம் குறைபாடுதான். அதனால்தான் சிறு வயதில் இருந்தே கால்சியத்தின் மீது கவனமாக இருங்கள் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். நமக்கு தெரிந்தவரை பசும்பாலில் தான் கால்சியம் அதிகமாக இருக்கிறது. ஒரு கப் பசும்பாலில் 314 மில்லிகிராம் கால்சியம் உள்ளது. இது உங்கள் தினசரி கால்சியம் உட்கொள்வதில் 24% மட்டுமே. பசும்பால் சாப்பிடவில்லை என்றால் கால்சியம் சத்து கிடைக்காமல் போகும் என்று நினைக்காதீர்கள். பாலை விட அதிக கால்சியம் சத்துள்ள 5 விலை குறைவான உணவுகள் பற்றி கூட இப்போது பார்க்கலாம். தயிர் எடுத்துக்கொள்ளலாம். தயிர் இருக்கு பார்த்தீங்களா, 8 ounce முழு கொழுப்பு தயிரில் 488 மில்லிகிராம் கால்சியம் இருக்கிறது. புளிப்பு தயிரிலுள்ள லாக்டோபேசிலஸ் நமது செரிமானத்திற்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கிறது. அடுத்து டோஃபு அதாவது சோயா பீன்ஸ் பாலில் இருந்து தயாரிக்கப்படும் டோஃபு. ஒரு கப் டோஃபுவில் 500 மில்லிகிராம் கால்சியம் இருக்கிறது. டோஃபோவின் கொழுப்பு மிகவும் குறைவு. இதில் மிகவும் உயர்தர புரதம் நிறைந்து இருக்கிறது. மேலும் டோஃபுவில் கொலஸ்ட்ரால் அறவே கிடையாது. சோயா பீன்ஸ் பாலில் இருந்து தயாரிக்கப்படும் டோஃபு எலும்பு புரை வராமல் தடுக்க மிகவும் உதவியாக இருக்கிறது. அடுத்து பாதாம் பருப்பு கூட எடுத்துக்கலாங்க. ஒரு கப் பாதாம் பருப்பில் 385 மில்லிகிராம் கால்சியம் இருக்கிறது. ஆரோக்கியமான கொழுப்புகள், நார்ச்சத்து, மேக்னீசியம் மற்றும் வைட்டமின் இ ஆகியவை பாதாமில் நிறைந்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாதாம் பால், ஒரு கப் பாதாம் பாலில் 449 மில்லிகிராம் கால்சியம் இருக்கிறது. உங்களுக்கு பசும்பால், சோயா பால் இதெல்லாம் ஒத்துக்கலைன்னா வேர்க்கடலை பால் கூட எடுத்துக்கலாங்க. அப்புறம் இந்த சியா விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மற்றும் கால்சியம் சத்து சியா விதைகளில் அதிக அளவில் இருக்கிறது. எலும்புகள் வலுவாகவும் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் கூட சியா விதைகள் மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. அடுத்து பருப்பு வகைகள். பருப்பு வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பருப்புகள் சோயா பீன்ஸு, கொண்டைக்கடலை மற்றும் பல்வேறு வகையான பருப்பு வகைகள் அத்தனையிலுமே பார்த்தீங்கன்னா கால்சியத்தின் அளவு வந்து அதிகமாகவே இருக்கிறது. ஒரு கப் சமைத்த பாசிப்பயிரில் மட்டும் கூட சுமார் 270 மில்லிகிராம் கால்சியம் நிறைந்து இருக்கிறது. பாசிப்பயிருக்கு அவ்வளவு மகத்துவம். அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ், செறிவூட்டப்பட்ட கால்சியம் நிறைந்து இருக்கிறதுங்க. ஒரு கப் ஆரஞ்சு ஜூஸில் செறிவூட்டப்பட்ட கால்சியம் 347 மில்லிகிராம் கால்சியம் இருக்கிறது. அப்புறம் ஓட்ஸ் பால், இந்த ஓட்ஸ் பாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா 350 கிராம் கால்சியமும், சோயா பால் பார்த்தீங்கன்னா அதில் 300 கிராம் கால்சியமும் இருக்கிறது. நேயர்களை அடுத்து ஒரு பயனுள்ள தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.